ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் ஃப்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு எல்லோருக்கும் முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட பேன் கார்டை வந்து நம்ம இப்போ எப்படி ஆன்லைன் மூலமாகவே வெரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பேன் கார்டு நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது இப்போ இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். வருமான வரி மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா வந்து நீங்கள் கேஷாக டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ இந்த பேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் இருக்கும், பட் இது வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயே இன்றைக்கி முழுவதுமாகவே வீடியோவை ரியல் டைமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலும் இது பயனளிக்கும். ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு ஒரு செல்லாதாகவே வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பேன் கார்டு அப்படின்னா ஒரு 18 வருஷம் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாருமே பேன் கார்டு அப்படிங்கிறது ஒன்று வாங்கியிருப்பாங்க. இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது எஜுகேஷன் இன்ஸ்டியூட் முதல் கொண்டு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் முதல் கொண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு இன்றி அமையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதாரோட லிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கடைசி டேட்டு எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மார்ச் 31க்குள்ளே நம்ம பண்ணலை, நம்ம வந்து ஆதாரோட வந்து மெர்ஜ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைன் வந்து 10,000 ரூபா போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதையெல்லாம் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக நம்மளோட பேன் கார்டு இருக்குது. எல்லாத்து பர்ஸ்லையுமே கண்டிப்பாக இப்போ பேன் கார்டுங்கிறது கம்பல்சரியாக இருக்கும். நம்ம பேங்க் போனோம் அப்படின்னா ஒரு இன்றைய மேதனே சொல்லலாம். ஆனால் அந்த பேங்க் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து நிறைய வந்து இப்போ மெர்ஜ் பண்ணுற ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க, அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்லாத்தோட மெர்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கார்டு இந்த கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மெர்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். மெர்ஜ் பண்ணாத நாளே நமக்கு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டை ஆதாரோட மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க, அதை ரேஷன் கார்டோட மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க, ரேஷன் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே கிடைக்கணும் அப்படின்னா அதை எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் அப்பப்போ வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறோம், ஏதாவது அப்டேஷன் வந்து ஆதார் கார்டில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டோட வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ பேன் கார்டோட லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வந்து இப்போது நம்மளோட டேட்டா ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் தப்பாக இருக்குது, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப், 10th mark sheet, SSLC மார்க் ஷீட் கொடுத்து நம்ம வந்து ஒரு அப்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடியே வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ லிங்க் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லிங்க் ஆகாது, நம்ம தான் லிங்க் பண்ண முடியும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் ஏதாவது அப்டேஷன் கொடுத்து அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் வந்து என்ன உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பழைய டேட்டா வச்சுருப்பீங்க, அந்த பழைய டேட்டா மட்டும்தான் பேன் கார்டில் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ புது டேட்டா வந்து அப்படியே வந்து ரிசோர்ஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இன்ஆக்டிவாக ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ரீசன், ஓகேங்களா? உங்களோட பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து 4 அடைகள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஆக்டிவில் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் நீங்கள் வந்து ஏதாவது நான் சொன்ன மாதிரி தான் அப்டேஷன் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரினா கண்டிப்பாக வந்து உங்களோட பேன் கார்டில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி ஆன்லைனில் நம்மளது வந்து இப்போ ஆக்டிவில் இருக்கா, நம்மளோட பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அப்பப்போ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஜஸ்ட் ஒரே ஓடிபி மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இதே பேன் கார்டில் நீங்கள் மொபைல் நம்பர் இணைச்சாலும் இணைக்கலனாலும் அது வாட்டவர் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ கையில் இருக்கக்கூடிய நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே அது உங்கள் நின்ன நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லி ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க, நீங்கள் வந்து மொபைல் யூஸர் அப்படின்னாலும் ஏதாவது க்ரோம் ஏதாவது ஒன்று வந்துருங்க, அதில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், incometax.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துருங்க. இதோ ஹோம் பேஜ். ஸோ இப்போ வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இ ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் வந்துருக்கு ஹோம் பேஜ். இதில் ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வெரிஃபை யுவர் பேன் அப்படின்னு இருக்கும், லெஃப்ட் சைடில் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4th 1 இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 seconds வந்து அது லோட் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்டர் பண்ணுறீங்க, அடுத்து வெரிஃபை பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்க, ஓகேங்களா? இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கையில் இருக்கணும். ஸோ உங்களோட பேன் நம்பர், உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த்,
மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நம்ம பேன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பரில் கிடையவே கிடையாது. உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஆத்தன்டிக் வெரிஃபிகேஷன் தான், ஓகேங்களா? ஸோ அது எந்த நம்பர் இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ என்டர் பண்ணிட்டு இந்த பக்கம் ப்ளூ கலர் செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ அது ஒரு 6-digit ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, நான் அதை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட் அப்படின்னு இருக்கும், நான் வேலிடேட் கொடுத்துட்றேன். 3 times நீங்கள் வந்து அட்டம் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ வேலிடேட்னு இருக்குது, நான் வேலிடேட் கொடுத்துட்றேன். ஸோ வேலிடேட் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பேன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வெரிஃபை யுவர் பேன், பேன் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளோட பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவில் இருக்குது, ஆஸ் பர் பேனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வீட்டில் இருந்தபடி எப்படி ஒரு 2 minutesல நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 2 years நீங்கள் உங்களோட பேன் கார்டை வெரிஃபை பண்ணி வச்சுங்க. பேனை வெரிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் பேங்கில் என்ன டிரான்சாக்ஷன்னாலுமே அல்லது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துங்க. ஸோ மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ். பாய்.